இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் முன்கூட்டியே நான் தேன்பெட்டி வச்சுருந்தேன். நம்ம வீட்டில் வச்சுருந்து பின்னாடி வந்து நான் இடத்த சேஞ்சஸ் பண்ணேன். சேஞ்சஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பழைய இடத்துக்கே வந்து தேனீக்கள் எல்லாம் வந்து வர ஆரம்பிச்சிருக்குங்க. இப்போ நம்ம டைம் எடுக்கும்போது ஒரு 8 மணிங்க, இதே கண்டிக்கால 6 மணி 7 மணிக்கு பார்க்கும்போது ஒரு 2 அறையில் பிரேம் இருக்கிற வரையும் பூச்சிகள் எல்லாமே வந்து இங்கே தான் சுற்றி இருந்துங்க. இப்போ டைமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். விவசாயத்தின் இரு கரங்கள் நேயர்களுக்கு வணக்கம். முன்னாடி வந்து நான் வீடியோஸில் வந்து என்னோடய மொட்டை மாடி மேலே கிட்டத்தட்ட ஒரு 15 தேன்பெட்டி வச்சு ரன் பண்ணின்னு இருக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் தேன்பெட்டி எடுக்கும்போது ஒரு எத்தனை தான் வந்து எங்கெல்லாம் கேப் இருக்குதோ அங்கே எல்லாம் பேசிவிட்டு ஒரு 10-10 அடிக்கு நான் டிஸ்டன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தேன். அப்புறமும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து நைலான பகுதி வந்து பெட்டிக்கு வந்து தேவை. அதனால் வந்து ஒரு 2 நாள் வச்சு இருந்துட்டு திரும்பி எல்லாம் பெட்டியை நான் மாற்றும் போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த சரௌண்டிங்குள்ளே மாற்றுறோம். அதாவது நம்ம வீட்டுலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துலேருந்து நம்ம வேறு இடத்துக்கு நம்ம சேஞ்சஸ் பண்ணுறோம் நைலான இடத்துக்கு. அதுமாரி இருக்கும்போது பார்த்திங்கன்னா பீஸ்கள் வந்து நான் நைட் டைமில் தான் சேஞ்சஸ் பண்ணேன். அப்படி சேஞ்சஸ் பண்ணும்போதும் இங்கே கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டர் இந்த டிஸ்டன்ஸில் நான் சேஞ்சஸ் பண்ண முடியும். இது இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இங்கே தான் நான் வச்சுருந்தேன் என்னோடய பெட்டி தென்பெட்டி. இந்த இடத்துல வந்து சன்லைட் வந்து டைரெக்டாக விழுதுனால ஒரு 3 பெட்டிக்கு சன்லைட் டைரெக்டாக விழுந்தது. எனக்கு வைக்கிறதுக்கு அந்த இடத்த டைம் தெரியல. சரி அப்புறம் பார்த்து பொறுமையாக வச்சுக்கலாம் ஒரு 2-3 நாள் கழித்து அப்படி நான் எதிர்பார்த்தேன். எதிர்பார்த்து வச்சேன். நானும் இன்றைக்கி நைட்டே வந்து தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன். நைட் வந்து ஒரு 4 மணிக்கு அந்த டைமில் வந்து பீஸ்கள் எல்லாம் பெட்டி விட்டு வெளியே வராது, அந்த டைமில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு 100 அடிக்கு தள்ளி நான் வச்சுட்டேன். அப்படி 100 அடிக்கு தள்ளி வச்சுட்டு இருந்தாலும் திரும்பி இதே சர்க்கிளில் இருக்கிறதுனால இப்போது அந்த பெட்டிலேருந்து பீஸ்களும் வந்து ஒர்க் பண்ண வெளியே போயிட்டு வருதுங்க. சில பீஸ்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெட்டி இருந்த இடத்துக்கே வந்து அது வந்து ஃபுல்லாகவே நிற்கிறது. இப்போ நான் உங்களுக்கு வீடியோ எடுக்கும்போது டைம் வந்து ஒரு 9 மணி இப்போது டைமு. 9 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ இருந்தது. இதுக்கு முன்னாடி நான் வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 அறையில் வந்து எந்த அளவுக்கு பீஸ் இருக்குமோ அப்படியே இருந்ததுங்க. இப்போது கொஞ்சம் வெளிச்சம் வெயில் பட திரும்பி பறந்து போகுது. திரும்பி பறந்து பெட்டிக்கு தான் போகுதுங்களா இல்லாட்டி அது வேறு இடம் போகுதுங்களா அப்புறம் இன்றைக்கி ஈவினிங் நம்ம பெட்டியை பார்க்கும்போது தான் அதோடய க்ரோத்தை பற்றி தெரிஞ்சுப்போம். அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா பீஸ்கள் நம்ம ஒரு பெட்டி வாங்கி வைக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா முழுக்க முழுக்க கரெக்டாக பெட்டி எங்கே வைக்கணும்னு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க. ஏன்னா நம்ம லாங் டிஸ்டன்ஸ் நம்ம எடுத்துன்னு போகல, நம்ம வீட்டு பகுதியிலேருந்து ஒரு பகுதியிலேருந்து 100 பகுதிக்கு தான் மாற்றுவேன். அதுமாரி மாற்றும்போது இந்த பிரச்சனை வந்து ஏற்கனவே நானும் வரும்னு எனக்கும் தெரியும். வந்து தெரிஞ்சாலும் நம்ம பீஸ்கள் வந்து திரும்பி நம்ம பெட்டிக்கு போயிடும் தான் ஒரு நம்பிக்கையாக இருக்குது. பீஸ்களை வந்து இங்கேயே வந்து செவத்து பகுதியில் இங்கே ஒரு அடையாக தங்கியிருக்குதுங்க, இங்கே ஒரு அடையாக தங்கியிருக்குது. ஆக்சுவலாக இங்கே ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா பீஸ்களில் தான் பறகுது, வேறு எந்த ஒரு இதுவும் இல்லை. அதுமாரி பெட்டி வைக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா செலக்ட் பண்ணி ஒரே இடத்தான நீங்கள் ஸ்டாண்டர்ட் பண்ணி வைங்க, இதுமாதிரி ஃபால்ட் வராத பார்த்துக்கலாம். அதேமாதிரி இப்போ என் மாடி மேலே கிட்டத்தட்ட ஒரு 15 பெட்டி இருக்கிறதுனால மற்ற பெட்டிக்குள்ளே போனாலும் அதில் இருக்கிற ஒர்க்கர் பீஸை வந்து இந்த பீஸ்களை வந்து சாவடிச்சிடும். இவ்வளோ நேரம் வந்து உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணி நம்ம வீடியோஸ் பார்த்த அனைத்து விவசாயத்தின் இருக்கிறங்க நேயர்களுக்கும் நன்றி.